இந்த முதல் ரெண்டு பகுதியிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை வந்து மூணாவது பகுதியில் கொஞ்சம் இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா முதல் பகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு ஒன்பது வயசு ஆன பின்னாடி அவளுக்கு வந்து என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்படுது, அவளை வந்து சமூகம் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய சொல்லுது அப்படின்றதுலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு வளர்ந்த பெண் ஒரு அந்த அடுத்த ரெண்டாவது கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 20 வயசுக்கு மேலே உள்ள ஒரு 30 வயசு நிறைந்த ஒரு பெண்ணுடைய கதை நடக்குது. அந்த டைமில் அவளுடைய அவள் என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் எதிர்கொள்கிறா அப்படின்றது. அடுத்தது மூணாவது கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டியை காட்டுவாங்க. அந்த வயசான பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து ஃபேண்டசி மாதிரியான கதை தான் இது. அவர் யதார்த்தத்திலே வந்து ஒரு ஒரு ரொம்ப அதி அற்புதமான புனைவு கலந்தது. அவள் டைரெக்டாக வந்து கடைக்கு போயிட்டு என்ன பண்ணுவோன்னா நிறைய சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க, அவங்களாம் கூப்பிட்டு போயிட்டு நிறையா அவளுக்கு பிடிச்ச கடைகள்லாம் ஏறி ஏறி இறங்கி அங்கே உள்ள என்னென்ன பொருள்லாம் அவளுக்கு பிடிக்குதோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவான். பெரிய பெரிய ஃப்ரிட்ஜு டிவி என்னென்னமோ வாங்குவான், நிறையா வாங்குவோம் அந்த அந்த வயசான பாட்டி. எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தெருவில் விளையாண்டுருக்க பசங்க அவங்க எல்லாத்துலேயும் வந்து அந்த வண்டியில் வச்சு கட்டி இழுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஒரு ஒரு இடமா போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து இழுத்துட்டு வருவாங்க. அந்த பாட்டி அப்படியே அந்த பசங்களோட கூட சேர்ந்து வருவாங்க. கடைசியில் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பீச்சுக்கு போவாங்க. அந்த பீச்சோட மணலில் போயிட்டு அந்த பொருட்கள் எல்லாம் அழகாக அடுக்கி வச்சுட்டு அந்த கட்டல் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பல் வந்து அந்த பாட்டிக்காக வந்துட்டு இருக்கும் தூரத்துலேருந்து. அந்த இந்த பொருள் எல்லாத்தையும் இந்த கட்டில் எல்லாத்தையும் வந்து அந்த தண்ணியில் மிதக்க விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சி போவோம். அந்த அந்த ஃபைனல் காட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் ரெண்டு கதையில் வந்து அந்த சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் ரெண்டாவது கதையில் வந்து அந்த பெண்ணு, இவங்க எல்லாருமே அந்த பாட்டியை பார்ப்பது போல் அந்த படம் முடிவடையும். இதை நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த படத்துடைய கனெக்டட்னஸ் என்னதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மூணு படத்துலேயும் இந்த மூணு தனித்தனி கதைகள்லையும் வந்த பெண்கள் வந்து யாரும் தனித்தனி ஆளுங்களாம் இல்லை, எல்லாரும் ஒன்று தான். ஸோ பொதுவாக வந்து ஒரு பெண்ணுடைய மொத்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம் இது. அந்த மூணாவது கதையில் வரக்கூடிய இந்த பாட்டி வந்து அவளுக்கு விருப்பமான விஷயங்கள்லாம் போய் அவள் வந்து நிறையா இந்த சின்ன சின்ன ஒரு இந்த டீ கப்புலாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பளிங்கு கிண்ணம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் இதெல்லாம் வாங்குறது கூட வந்து ரொம்ப ஆசையோடு வந்து அவள் வந்து வாங்குவாள். இது வந்து அவள் என்ன சொல்லுவான்னா சின்ன வயசுலேருந்து அவளுக்கு வந்து இந்த ஆசைகள் எதுவுமே நிறைவேறாமல் போச்சு, அவன் ஹஸ்பண்டால் வந்து இதெல்லாம் எதுவும் வாங்கி தர முடியாமல் போச்சு, அதனால் இப்போ அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது இதில் வந்து இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய இந்த மாதிரி ஒரு 9 வயசு ஆன பின்னாடியிலேருந்து அவளுக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ப்ரெஷர், இந்த சொசைட்டியோட ப்ரெஷர் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கண்டினியூஸாக அவளுக்கு வந்து லைஃப் லாங் இருக்குது. இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் இருக்கக்கூடியதில்ல, அந்த 9 வயசு 10 வயசு அடைஞ்சதுலேருந்தே அவளுக்கு வந்து இந்த தொடர்ந்து ஒரு குடும்பத்துலேருந்து ஆரம்பித்து அப்புறம் சொசைட்டிலேருந்து எல்லாமே வந்து இந்த ஒரு கட்டுப்பாடுகள் ப்ரெஷர் இது எல்லாத்தையும் உருவாக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் படிப்படியாக வந்து எந்த எப்போ வந்து அவளுக்கு இதெல்லாம் இருக்கம் இந்த இருக்கம் வந்து கொஞ்சமாக தளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வயசான பின்னாடி தான். ஓரளவுக்கு ஒரு 60 வயசு 70 வயசு ஆயிடுச்சுனா என்ன பண்ணுறாங்க, யாரும் கண்டுக்கிறதில்ல, அவ்வளோதான் வயசாயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் நம்ம பெருசாக வந்து ஒரு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் தேவையில்லை, பொண்ணுக்கு வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேவையில்லை அப்படின்னு இந்த சமூகம் வந்து அப்படி கண்டுக்காமல் விட்டுருது. அப்போ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கொஞ்சமாவது அவங்களுடைய இருக்கிற காலத்தில் தங்களுடைய சுதந்திரத்தை அடைய முடியுது. அப்போ அந்த அதனோட ஒரு குறியீடு போல தான் வந்து இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வாங்குறாங்க, பிடிச்ச இடத்துக்குலாம் போகிறாங்க, கடைசியில் அந்த பீச்சுக்கு போகிறாங்க. ஸோ இது எல்லாமே நடக்குது பார்த்தீங்களா. இது இது கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இந்த லைஃப் ஒட்டுமொத்தமான அந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வந்து ஒரு சின்ன 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 நிகழ்வுகள் மூலமாக அதோடைய முக்கியமான விஷயங்களை மட்டும் அழகாக தொட்டுட்டு போயிட்டாங்க இந்த படத்தில். ஸோ அதுதான் வந்து இந்த படத்துடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட டைட்டிலுக்கு திரும்ப வருவோம், த டே ஐ பிகேம் எ விமன், நான் வந்து ஒரு பெண்ணாக ஆன தினம் அப்படின்றது தான். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா நான் ஒரு பெண்ணாக ஆன தினம் அப்படி அதுலேருந்து எனக்கு என்ன நடக்குது, என் லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம்னு சொல்லலாம். ஸோ கடைசியாக வந்து இந்த படத்தை பற்றி சில கருத்துக்களை சொல்லணும். என்னென்னு சொன்னால் இந்த படம் வந்து ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்குது, நாட் ஓன்லி இன் ஈரான், இது வந்து உலகம் முழுக்க எல்லாமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இதோடைய சப்ஜெக்டான இந்த ஒழுக்கவாதம் அப்படின்றது தான் வந்து ஏற்கனவே அந்த ஆஃப் சைட் படத்துலையும் வந்து இதே சப்ஜெக்ட் தான், ஆனால் அது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பார். அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் அந்த படம் இருக்கும், ஜாஃபர் பனேயோட படம், அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இதே இந்த ஒழுக்கவாதம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வரும். நிறைய படங்கள் அவருடைய சர்க்கிள் படமும் இந்த ஒழுக்கவாதத்தை குறிக்கக்கூடியது தான். அந்த மாதிரி நிறைய ஈரானிய படங்களில் இது இந்த இந்த ஒழுக்கவாதம் அப்படின்றது வந்து அதை பற்றின காட்சிகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும், ஏன்னா அந்த சொசைட்டியோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா, அதனால் அந்த ஆர்டிஸ்ட் வந்து அதை காட்டி தான் ஆக வேண்டியது இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது இதுலேயே அந்த ஒழுக்கவாதம் அப்படின்னு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சந்திக்கிற ஒழுக்கவாதம் அப்படின்றது வேற, ஆண் சந்திக்கிற ஒழுக்கவாதம் வேற, ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கிறதில்ல, ஆணுக்கு வேற சில நெருக்கடிகள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான வேற சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் யார் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறான்னு பார்த்தீங்கன்னா பெண் தான் அதிகமாக பாதிக்கப்படுறா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த ஒழுக்கவாதம் இந்த இந்த படத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மூணு ஸ்டேஜில் வந்து அவள் வந்து ஒரு சின்ன ஒரு 10 வயசு 12 வயசாக இருக்கும்போது என்ன நிலமை இருக்குது, ஒரு 20-30 வயசில் இருக்கும்போது அவளுக்கு என்ன, ஒரு நடுத்தர வயசில் இருக்கும்போது அவளுக்கு என்ன நிலமை இருக்குது, மூணாவது வயசான பாட்டியான பின்னாடி அவள் நிலமை என்னமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும்.
அவளுடைய அந்த 10 வயசுல வந்து அந்த ஒழுக்கவாதம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவளோட குடும்பத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல் அந்த கட்டுப்பாடு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து குடும்பத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீ இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செஞ்சால் தப்பு, அது செஞ்சால் தப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒழுக்கம் என்பதை வந்து நான் எதிர்க்கலை. ஒழுக்கம் என்பது தேவையில்லை நான் சொல்லவே இல்லை, அது யாருமே அப்படி சொல்லவும் இல்லை. எல்லாரோட லைஃப்லையுமே பர்சனல் மொராலிட்டி ஒழுக்கம் அப்படின்றது தேவை தான். அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளை ரெகுலேட் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை நம்மளே ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு அவசியமான ஒரு விஷயம் தான். ஆனால் அது எப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எப்படி இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து சொல்லி தரணும்னா அது அவங்களுக்கு இந்த ஒழுக்கத்துடைய எல்லா தன்மையும் சொல்லி கொடுத்து அவங்கள இயல்பாக வளர விடணும். ஏன்னா அவர்களுக்கு ஒரு நேச்சர் இருக்கும் பார்த்தீங்களா, சில விஷயங்கள் அவங்களுக்கு இப்படி செஞ்சால் தான் சரின்னு போடும். நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ்ல அது வந்து என்னடா இது தப்பா செய்யறாள் அப்படின்னு தெரியும். அப்போ நம்மளுடைய அந்த திணிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ அவங்களோட இயல்புல அவங்கள வளர விட்டு அவங்களுக்கு ஒழுக்கத்தையும் கற்பிச்சு அப்படி வளர்க்கும் போது என்ன ஆகுனா இந்த தேவையில்லாத ஒடுக்குமுறை அப்படின்றது ஏற்படாது. அப்ப இப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜ் மெச்சூரிட்டி அடைஞ்சிரா அவளுக்கு வந்து ஒரு 18 வயசு 17 வயசு ஆயிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்கள் அவளே வந்து புரிஞ்சுக்க தொடங்கிடுவான். ஒரு பெண்ணும் ஆனும் சரி அவங்களுக்கு எது சரி எது தப்புன்ற ஓரளவுக்கு புரிதல் ஆரம்பிச்சிடும். அந்த 20 வயசு தாண்டிட்டா இன்னும் கொஞ்சம் அந்த கட்டுப்பாடு வந்து ரொம்ப அதிகமாகுது. அந்த அதை பத்தினா ரொம்ப கான்சியஸா இருக்காங்க குடும்பங்கள், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து அந்த கான்சியஸ்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்தது சரி குடும்பம் வந்து கொஞ்சம் லிபரேட்டா விட்டுறாங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது சொசைட்டியோடைய ப்ரெஷர். சொசைட்டில வந்து ஒரு பெண் எப்படி இப்படி இருக்கலாம், பொண்ணு எப்படி இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்விகள். அடுத்தது அதை தாண்டினா பாத்தீங்கன்னா நம்ம சொசைட்டில கொஞ்சம் அது கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். மற்ற சொசைட்டில இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ப்ரெஷர், மூணாவது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கேருந்து உருவாகுதுன்னா ஒரு அரசாங்கத்திலிருந்து உருவாகுது. ஒரு ஆளுகின்ற அரசு வந்து இந்த பெண்கள் சம்பந்தமா விதிக்கின்ற விதிமுறைகள் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள். அதாவது நான் சொல்றது விதிமுறை கட்டுப்பாடுன்றது தனிநபரோட சம்மந்தப்பட்டது சரியா. தனிநபருடைய விஷயத்த வந்து எப்பயுமே அந்தந்த நபர் தான் முடிவு செய்யணுமே தவிர அடுத்து ஒரு முடிவு செய்யக்கூடாது அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கணும். ஈரானிய சொசைட்டியில பொறுத்த வரைக்கும் இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த ஒடுக்குமுறை, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த கட்டுப்பாடுகள் பார்த்தீங்கன்னா மூணு லேயர்ல நடக்குது. முதல்ல குடும்பத்துல நடக்குது, அடுத்ததாக வந்து சமூகத்திலிருந்து அவளுக்கு வந்து அடுத்த ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுது. மூணாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஏற்படுது. அது வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்லேருந்து வருதுன்னா இன்னைக்கு அந்த பரிதா விஷயத்திலும் சரி என்ன சொல்கிறது வெளியில் போகிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது. இந்த சைக்கிள் பைக் ஓட்டாத, சைக்கிள் ஓட்டாத, அதுக்கப்புறம் வந்து நீ இதை செய்யாத அதை செய்யாத, ஆண்கள் இதை செய்யணும் பெண்கள் இதை செய்யக்கூடாது இந்த மாதிரிலாம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருப்பேன். இதை வந்து ஒரு அரசாங்கம் பண்ணும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க, அதை எதிர்த்து போராட தான் செய்வாங்க. அந்த போராட்டம் தான் இந்த சமீபத்தில் நடந்த அந்த பரிதாக்கான போராட்டம். அது அதில் தான் வந்து இந்த துப்பாக்கி சூடுலாம் நடந்து அதில் ரெண்டு பெண்கள் யாரும் இறந்து கூட போனாங்க சரியா. இது வந்து உலகம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, யாருமே வந்து இதெல்லாம் வந்து நம்ம இப்படியே தான் கொண்டு போனால் இது சரியாக இருக்கும் அப்படின்னு இருக்க முடியாது இல்லையா. மக்கள் ஒவ்வொருத்தரும் அவேராக இருக்காங்க நிறைய விஷயங்களில். அப்போ அவங்களுக்கு எது தேவை அப்படின்றத அவங்க தான் தீர்மானிக்கணும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அங்கே ரியாலிட்டியில் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த படம் வந்து எப்போ வந்துச்சுன்னா 2000 வெளிவந்த படம் இது, கிட்டத்தட்ட 23 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற அங்கே நிகழ்வுக்கு இந்த படத்துக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து எப்போதும் உள்ள சப்ஜெக்ட், எப்பவும் தேவையான ஒரு சப்ஜெக்ட். அதாவது இந்த நிலைமைகள்லாம் மாறுற வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னன்னா அவளுக்கு வயசான பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெருசாக கண்டுக்கிறது இல்லை. முதல் இந்த ரெண்டு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவளுக்கு நடக்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கட்டுப்பாடு எல்லாமே அந்த மூணாவது ஸ்டேஜில் சுத்தமாக இல்லை, இருக்கவே இருக்காது. அவளுக்கு ஒரு வயசாயிருச்சுன்னா என்ன பண்ணாங்கன்னா யாருமே வந்து பெருசாக அதை வந்து கட்டுப்பாடு விதிக்கிறது இல்லை, இந்த ஒழுக்கவாதத்தை வந்து திணிக்கிறது இல்லை. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து அந்த மொராலிட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வயசான பின்னாடி வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பெருசாக எந்த தொலையிலும் வராது, யாரும் அவளை எந்த இது செய்ய மாட்டாங்க, அவளோட ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த பெரிய பிரச்சனையும் வராது, அவளாலும் யாருக்கும் பிரச்சனை வராது, மற்றவங்களாலும் பிரச்சனை வராது. இந்த மாதிரிலாம் நிறைய புரிதல்கள் அனுமானங்கள்லாம் நமக்கு இருக்குது இல்லையா, இந்த சொசைட்டிக்கு இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா வயசாயிருச்சா சரி ஓகே இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்க பரிதா போடுறாங்களா போடலையா, முகத்தில் வந்து அவங்க அந்த அந்த துணியை போட்டு மூடுறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து பெரிய பெரிய கான்சியஸாக வந்து இந்த இதை பற்றி யோசிக்கிறது இல்லை வயசாயிருச்சுன்னா. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் தான் இவ்வளோ ஒடுக்குமுறைகள் இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த வயசாக ஆக ஆரம்பிக்கும் போது தான் வந்து அவங்களுக்கான அந்த ஃப்ரீடம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான கட்டுப்பாடு நிறைந்த சமூகங்களில் வயசான பின்னாடி தான் கொஞ்சமாவது அவங்களுக்கான ஃப்ரீடம்ஸ் வந்து உருவாகுது அப்படின்றது இந்த படம் வந்து அழகாக காட்டுது. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் பாருங்கள், உங்களோட கருத்துக்கள் தான் தெரிவிங்க. குறிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்கணும். குறிப்பாக சொல்லப்போனால் ஆண்கள் நிச்சயம் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து இதை பற்றின கருத்துக்கள் தான் தெரிவிங்க. தொடர்ந்து இதே போல் வேறு வேறு படங்களை பற்றி, வேறு புத்தகங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம்.